வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி என்ன ஒரு பார்க்கணும் பார்த்திங்கன்னா, நம்ம ஆட்டோவில் ஃப்ரண்ட் வீலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பயங்கரமாக சேரடிச்சு, இப்போ தண்ணியில் போகிறீங்கன்னா உங்கள் காலில் வரைக்கும் சேரடிக்க ஆரம்பிச்சிட்டு, இந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது பார்த்திங்கன்னா நான் வாங்கியிருக்க ஃப்ளாப் வந்து ஏற்கனவே பழைய வேனில் உள்ளது, இது கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்து அதனால் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் மட்டும் வாங்கி ரெண்டு போல்ட்டு போட்டு நான் முடிக்கிறேன். இதில் வந்து நான் எதுவுமே ட்ரில்லும் பண்ணல ட்ரில்லெல்லாம் பண்ணாமல் நான் ஏற்கனவே ஆட்டோ வந்து வாங்கினப்போ என்ன ஹோல் இருந்துச்சோ அதிலே தான் நான் போட்டு முடிக்கிறேன். பார்த்திங்கன்னா நீங்கள் இதை ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம், இந்தமாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அந்த சைடில் பார்த்திங்கன்னா வீலுக்கு பின்னாடி ஒரு பிளேட் மாரி இருக்கும், அதில் வந்து நீங்கள் ட்ரில் போட்டுக்கலாம். அது நான் அப்படின்றத காட்டுறேன், ட்ரில் போட்டு அதில் ரெண்டு போல்ட்டு போட்டு முறிக்கலாம். நார்மலாக அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க, நான் ட்ரில் போட வேண்டாம் அது ரெஸ்ட் ஆகி இது ஆகிடும்ன்ட்டு இந்தமாரி போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் லென்த்தாக இருந்துச்சு, அதை நறுக்கி விடாமலே விட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா தறிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. இப்போ எப்படி போல்ட்டு போட்டிருக்குன்றதை பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அந்த தெரியுதா வாஷர் போட்டு முறிக்கிறக்கல்ல, அது பார்த்திங்கன்னா தார் வாஷரு. இந்த பக்கமும் அதுமாரி சேம், இந்த பிரேக் லிவர் கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் இருக்கும், அதுலேயே ஒரு தார் வாஷரை போட்டு ஒரு நார்மல் வாஷர், அதனால் ஒரு அது கீழே தார் வாஷரை போட்டு வச்சுருக்கேன். துருபிடிக்காதுன்னு சொன்னாங்க தார் வாஷர் போட்டால், ஸோ அதனால் நான் இதுமாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வாஷர் போட்டு தார் வாஷரை போட்டு ஃபிட் பண்ணிட்டேன், கீழே அதுமாரி நல்லா ஃபிட் பண்ணிட்டேன். இந்தமாதிரி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில நண்பர்கள் கேட்டாங்க, அதனால தான் இந்தமாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் இன்னொரு பிரச்சனைனா ரொம்ப அதிக தண்ணியில் போனீங்கன்னா இந்த ஃப்ளாப் வந்து தூக்கிக்கும். அப்போக்கு மட்டும் கொஞ்சம் பிரச்சனை, நம்ம ரொம்ப தண்ணியெலாம் போகிறது கிடையாது, நார்மலான பிரச்சனைலாம் ஒன்று. நீங்களே பார்த்து தெரியுங்க அதில் எவ்வளோ தூசி இதாக இருக்குன்ட்டு. இப்போ தான் ஓட்டிட்டு இப்போ தான் நான் வீடியோ எடுத்தேன், எவ்வளோ தூசியாக இருக்குன்னு பார்த்தா தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா வேனில் உள்ளது, நான் அதுதான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா 80 ரூபா அந்தமாரி வரும், அவர் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், 80 ரூபா வரும். அந்தமாரி கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், அது கொஞ்சம் குவாலிட்டியான உள்ளது, அதனால் நான் அதை வாங்கி பின்னாடி வீல் ரியர் வீல் ரெண்டு வீலுக்கும் அதுமாரி யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ரெண்டாவது விதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இந்த ஃப்ளாப்புக்கு பக்கத்தில் ஒரு பிளேட் மாரி இருக்குல்ல, அதிலே பார்த்து தெரியும் வீலுக்கு சைடில், அதை நான் காட்டுறேன் அப்படின்ட்டு. அந்த இதில் வந்து ரெண்டு ஹோல் போட்டு அதில் போல்ட்டு போட்டு முறிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் பின்னாடி போட்டிருக்கு வந்து 80 ரூபா, இதை கூட நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணிக்கலாம், இது நல்ல ரிசல்ட் இருக்குது. நான் இப்படி தான் யூஸ் பண்ணுறேன், நீங்களே இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதையும் பார்த்திங்கன்னா ரெண்டு போல்ட் இருக்கும், அந்த இருக்கிறதுலையே அந்த ரெண்டு போல்ட்டையும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஃப்ளாப்பை வச்சு இடையில ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளில் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.